வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் எக்ஸசைஸ் 6.2 டேர்ம் 1 சிலபஸில் பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். மேக் அ மாடல் ஆஃப் அ ஃபிஷ் யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேப்ஸ். 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற டெட்ரோமினோ ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷேப்பும் எத்தனை டைம் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற மாடலை வந்து ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஷேப்பும் வந்து ஒரு டைம் அல்லது 3 டைம்ஸ் அது 2 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். அந்த ஒயலட் கலர் ஷேப் இப்போ ஆல்ரெடி நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கம்ப்ளீட் த கிவன் ரெக்டாங்கிள் யூஸிங் த டெட்ரோமினோ ஷேப்ஸ். கம்ப்ளீட் த கிவன் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குற ஷேப் யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்குற ரெக்டாங்கிளை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷேட்ஸ் த ஃபிகர் கம்ப்ளீட்லி பை யூஸிங் 5 டெட்ரோமினோ ஷேப்ஸ் ஒன்லி ஒன்ஸ். கொடுத்துருக்குற ஷேப்ஸ் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குற ஷேப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அல்லது உங்களோட புக்கில் பேக் சைடில் இருக்கிற ஆன்சர் பார்த்து கூட நீங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்தது யூஸிங் த கிவன் டெட்ரோமினோஸ் யூ வித் த நம்பர்ஸ் ஆன் இட் கம்ப்ளீட் த 4x4 மேஜிக் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தா அதே சம்ஸ் மாதிரி தான் இதுவும். அடுத்து 5th சம்ல ஃபைன் தி ஷார்டஸ்ட் ரூட் டு விவேகானந்தர் மெமோரியல் ஹால் ஃப்ரம் த மண்டபம் யூஸிங் த கிவன் மேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷார்டஸ்ட் ரூட் கேட்டிருக்காங்க. இதில் விவேகானந்தர் மெமோரியல் ஹால் இங்கே இருக்குது டெஸ்டினேஷன். எங்கேருந்து நம்ம அதை கிளம்பணும், மண்டபம்லேருந்து கிளம்பணும். மொத்தமாக நிறையா ரூட்டில் போகலாம், அதில் எது வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புள்ளிவாசல் ஐலாண்ட் அண்ட் தென் இந்த வழியாக போனோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுது, 9.5 ஆகுது. ஆனால் இதுவே வந்து குருசுடை ஐலாண்ட்லேருந்து போனோம்னா நம்மளுக்கு 8.5 தான் ஆகுது. ஸோ ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்திங்க அப்படின்னா மண்டபம்லேருந்து குருசுடை ஐலாண்ட்லேருந்து நம்ம விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு போய்க்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சேலஞ்ச் ப்ராப்ளம் fill in 5x10 rectangle completely using all the 5 tetrominoes twice. அதாவது 4x10 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் முதல் நம்ம வரைஞ்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் டெட்ரோமினோ ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெக்டாங்கிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரெட்ரோமினோ ஷேப்ஸையும் வந்து ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணணும், மோர் தென் ட்வைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அந்த சம்மில் கொடுத்துருக்குற ரூல். ஸோ ஒவ்வொரு கலரும் இதில் ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். எந்த ஷேப்ஸுமே வந்து மோர் தென் ட்வைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறையா பாசிபிள் வேஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த வே வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணுறோம். உங்களுக்கு இதை தான் பார்த்து இப்படியே தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அஞ்சு ஷேப் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்குற ஷேப் வந்து ரெண்டுக்கு மேலே வரக்கூடாது, அவ்வளோதான் அதில் இது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. செவன்த்து சமம் அதே போல் தான், 18 to 5 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிட்டு இந்த டெட்ரோமினோ ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் இதே போல் மோர் பாசிபிள் வேஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த வே வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்த சம்மை 8th சம்மில் அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன். அதில் வந்து ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட் ஃப்ரம் ஏ டு டி கேட்டிருக்காங்க. ஏ டு டியில் பார்த்திங்கன்னா நிறையா பாசிபிள் ரூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ டு ஜி, ஜி டு எஃப், எஃப் டு இ, இ டு டி, சுற்றி வளைச்சும் போகலாம் டிக்கு. அல்லது ஏ டு ஜி போயிட்டு ஜிலேருந்து டிக்கு ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். அல்லது ஏபிசிடி வழியாக போகலாம், ஏபிடி வழியாக போகலாம். ஸோ நிறையா வேஸ் இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஒரு 4-5 வேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன்னில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஎன்சி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஎன்சியோட சீக்கிரம் எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்ல இ டி அதுக்கப்புறம் சி அந்த வழியாக போகலாம், 320 மீட்டர் கிடைக்குது. அல்லது இடிபி அண்ட் தென் சி போகலாம். இது 340 மீட்டர் கிடைக்குது. ஸோ ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 320 மீட்டர், அதாவது இடிசி. அடுத்து தேர்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎன்எஃப்க்குள்ளே டிஸ்டன்ஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனுடைய ஷார்ட்டஸ்ட் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்லேருந்து ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம 4 பாசிபிள் ரூட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 450 மீட்டர், இதுதான் வந்து அதனுடைய ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.